பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்றியோசி வலைதளத்தில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மாற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு வித்தியாசமான புதிரோடு உங்களை சந்திக்கிறேன். சீட்டுக்கட்டிலே ஒரு சிறப்பான சம்பவம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீட்டுக்கட்டில் நாலு பூ இருக்கும், ஃபோர் ஃப்ளார்ஸ். அதில் ஹார்ட், நம்ம ஆர்டின்னு சொல்லுவோம், அந்த 13 சீட்டையும் நான் எடுத்திருக்கேன். அதில் ஆஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆஸ் இல்லை, ஏஸ், ஏசிஇ. நான் 13 சீட்டையும் அதனுடைய பெயரை ஸ்பெல்லிங்கை சொல்லிட்டு பரிசியாக உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இதை அடுக்கி வச்சுருக்கேன். பார்க்காமலே, சீட்டு எதுங்கிறத பார்க்காமலே நான் ஸ்பெல்லிங்கை சொல்லிட்டு வரிசையாக எடுக்க போகிறேன். பார்ப்போம். ஏ சி இ, ஏஸ். டி டபிள்யூ ஓ, டூ. டி ஹெச் ஆர் இ இ, த்ரீ. எஃப் ஓ யு ஆர், ஃபோர். எஃப் ஐ வி இ, ஃபைவ். எஸ் ஐ எக்ஸ், சிக்ஸ். எஸ் இ வி இ என், செவன். இ ஐ ஜி ஹெச் டி, எயிட். என் ஐ என் E, 9. T E N, 10. J A C K, Jack. Q U E E N, Queen. And the last, King. வரிசையாக நம்ம எடுத்துட்டோம். சீட்டை பார்க்கல, ஆனால் ஏஸில் ஆரம்பித்து கிங் வரைக்கும் வரிசையாக பார்க்காமலே காட்ட முடிஞ்சது. எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு வரிசையில், ஏதோ ஒரு வரிசையில் அடுக்கியிருக்காங்க, அதனால் இப்படி செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். எப்படி அடுக்கியிருந்தோம் அப்படிங்கிற வரிசை இங்கே இருக்குது. 3, 8, 7, ஏஸ், குயின், 6, 4. 2, ஜக்கி, கிங. 10, 9, 5. இந்த வரிசையில் தான் நான் அடுக்கி வச்சுருந்தேன். இந்த வரிசையை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கே நான் உங்களுக்கு ஒரு வாக்கியத்தில் அமைச்சு கொடுத்துருக்கேன். 387 years எகோ, ஏக்கு பதிலாக எகோ, குயின் ஏஜ்டு 64 ஹேட் 2 சன்ஸ், ஜாக் அண்ட் கிங், பார்ன் இன் 10 and 9.5 months அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த வரிசையில் நீங்கள் அடுக்கிக்கிட்டீங்கன்னா, அதாவது நான் கீழேருந்து மேலே எடுத்து எடுத்து வச்சேன், கீழே இருக்கக்கூடிய சீட்டு முதல் சீட்டு 3, 8, 7, அல்லது நீங்கள் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 3, 8, 7, ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா வந்திருக்கும். இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இந்த கேமை நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் விளையாடலாம். இது பகுதி 1. நம்ம மாற்றியோசி வலைதளத்தில் விடை சொல்கிறதோட உற்றமாட்டோம். அந்த விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விளக்கத்தையும் சேர்த்து சொல்லுவோம். அதனால் அடுத்த பகுதியில் எப்படி இந்த வரிசையில் நம்ம அடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மாற்றி யோசிப்போம்.